உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் மாமா. ஏய், இப்ப எதுக்காக மாமா மாமான்னு சொல்லிட்டு இருக்க? உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? ஓ, அந்த மேட்டர் உங்களுக்கு தெரியாதா? உங்க பொண்ணு நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், அதனால உங்களை மாமனுக்கு போறதுன்னு வர மாமா. நோ 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 வயலன்ஸ். ஆத்திரக்கானுக்கு புத்தி மாட்டேன்னு சொல்லுவாங்க, அவசரப்படுறீங்களே மாமா. நான் உங்க பொண்ணுன்னு சொன்னது ஷோயதாவே இல்ல, வித்யாவ. மை ஹார்ட். நீ யாருன்னு எனக்கு தெரியாது, உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏன் நீ சொல்ற அந்த வித்யாவுக்கு எனக்குமே சம்பந்தம் கிடையாது, நான் எதுக்கு அவங்க கூட வரணும்? தேவையில்லாம ஏதாவது தகராறு பண்ண அப்புறம் என் பிஹேவியர் வேற மாதிரி இருக்கும். அப்படின்றீங்களா? சரி, ஓகே, விடுங்க. உங்க பொண்ணு வாசிக்காக இந்த ஒரு உதவி செஞ்சீங்கன்னா இப்ப உங்க பொண்ணுன்னு சொல்லிட்டு தெரியறீங்களே சுவேதா, அவங்களுக்கு ஒரு உதவி பண்ண முடியும். புரியல, உங்க பொண்ணை கட்டிக்கிறதா அசோக்கு இப்ப கல்யாணத்தை நிறுத்திட்டாருங்கிறது எனக்கு தெரியும். உங்க பொண்ணை கம்பிட்டா வெறுத்து ஒதுக்கி அவங்க நினைப்பே இல்லாம வாழ ஆரம்பிச்சிட்டாங்கிறது எனக்கு தெரியும். இதனால பாதிக்கப்பட்ட உங்க பொண்ணு ஹிஸ்டீரியா பேஷண்ட் ஆயிட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். இத பார், என்ன நீ ரொம்ப டென்ஷன் ஆக்குற? மாமா, உங்களை டென்ஷன் ஆக்கி எனக்கு எந்த லாபமும் கிடையாது, ஆனா என்னால உங்களுக்கு ஒரு காரியம் ஆகும். ஓபன சொல்லவா? நீங்க இப்ப என் கூட வந்து வித்யா, கல்யாணி, வாசுகி இந்த மூணு பேருக்கும் ஒரே ஒரு வார்த்தை, நீங்க தான் உங்க அப்பான்னு சொன்னீங்கன்னு வச்சீங்களே, நின்னு போன உங்க பொண்ணு சுவேதா கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடியும். இப்ப நீங்க வந்து அவங்க மூணு பேருக்கு நீங்க தான் அப்பான்றத உறுதி ஒரு தடவை சொல்லிட்டு வந்தீங்கன்னா நின்னு போன உங்க பொண்ணு கல்யாணம் நடக்கிறதுக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடியும். என்ன சொல்றீங்க? இந்த ஏரியால எந்த ஏரியால தலை நிமிந்து நடக்க முடியாது. ஊரு ஃபுல்லா போஸ்டர் அடிச்சு ஒட்டு வேண்டி, நீ அப்பன் பேர் தெரியாத பொண்ணு. வீடு வந்துருச்சு, வீடு வந்துருச்சு. ஓ, இவர் யாரும் தெரியாதுல்ல? இவரு கோச்சுக்காதீங்க, இவர் என் மாமா. ஐ மீன், நான் கடைக்கு போற பொண்ணு வித்யா இருக்காங்களே, அவங்களோட அப்பா. நான் தான் இந்த வாசுகியோட அப்பா. வித்யா, கல்யாணி, வாசுகி மூணு பேரும் என் பொண்ணுங்க தான். லக்ஷ்மி என்னோட வைஃப் தான். உங்க வீட்டுக்காரர் வர சொன்னது நான் தான். வர சொன்னது மட்டும் இல்ல, கையை பிடிச்சி இங்க எடுத்துட்டு வந்ததும் நான் தான். நீங்க என்ன கேக்கணுமோ என்கிட்ட கேளுங்க. உன்கிட்ட என்னடா பேச்சு இருக்கு? உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? என்ன மாமா, உங்க வைஃப் இப்படி கேக்குறாங்க? உங்களுக்கும் எனக்கு சம்மந்தம் இருக்கிறப்போ அவங்களுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லாம போயிடுமா என்ன? என்ன ஒண்ணு, இந்த ஒண்ணு வீட்ட மாமா ஒண்ணு வீட்ட சிதப்ப சித்திங்கிற மாதிரி இவங்க எனக்கு ஒண்ணு வீட்ட அத்தை. மாமா, ஒரு முறை ஒழுங்கு எடுத்து சொன்னதானே அவங்களுக்கும் தெரியும். இத பார், தேவையில்லாம ஏதோ பேசிட்டு இருக்க. வாசுகி என் பொண்ணு தான், லக்ஷ்மி என் பொண்டாட்டி தான்னு ஒரு தடவை சொல்லிட்டு போனா போதும், என் பொண்ணு ஸ்வேதா கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன்னு சொன்னேன். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் இங்க வந்தனே தவிர இவங்க கூட உறவு கொண்டாடுறதுக்காக இல்ல. உங்களோட ஒரு வார்த்தை சொன்னதுக்காக இப்ப உடனே அசோக் நல்லா ஓடி போய் ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்கன்னு கையை கால பிடிச்சி கெஞ்சுவே நினைச்சீங்களா? அதெல்லாம் இந்த ஜென்மத்துல நடக்காது மாமா. என்ன மாமா, டென்ஷன் ஆயிட்டீங்களா? சரி 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 மாமா, மாமா நாளைக்கு ஜாக்கிங் வரீங்களா? அத்தை நீங்கள வந்துருங்க, நாளைக்கு நாங்க வந்துடுறேன். என்ன லுக்கு, ஜெரகண்டி ஜெரகண்டி. ஒரு குவாட்டரு ரெண்டு கிளாஸ்ல. எனக்கு கிடைக்க மாட்டி. நீயுமா? நீ குடு, நானும் குடுக்கறேன். அதான். சியர்ஸ்.